Welcome to all. I am Arunachalam, postgraduate teacher in Government Boys Higher Secondary School, Ulundurpet. இந்த பதிவில் அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறையை பார்க்குறோம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா. இந்த முறையோட பேர் ஹால் ஹெரால்டு ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஹால் ஹெரால்டு முறைன்னு சொல்கிறோம். இதில் அலுமினாவை மின்னாற்பகுப்பு செய்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. அலுமினா என்பது Al2O3. இது அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைலிருந்து கிடைக்கப்பெறுவது தான் அலுமினா. 20% அலுமினாவை மின்னாற்பகுப்பு செய்து நமக்கு அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த Al2O3யான அலுமினாவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தல் சற்று கடினமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியத்தினுடைய கொதிநிலை 1050 டிகிரி செல்சியஸ். ஆனால் Al2O3யான அலுமினாவின் உருகு நிலை வந்து 2050 டிகிரி செல்சியஸ். அலுமினாவை உருக வைத்து தான் நம்ம அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும். இவ்வாறு உருக வைக்கும் போதே அலுமினியம் ஆவியாக மாறிவிடும். எனவே அலுமினாவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தல் சற்று கடினமான ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக Al2O3னுடைய மின்கடத்தும் திறன் மிக குறைவாக இருக்குது. அது Al2O3 இஸ் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இரு காரணங்களால் அலுமினாவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தல் சற்று கடினமான ஒன்று. இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம நியூட்ரல் ப்ளஸ் நடுநிலை இலக்கிய இதனுடன் சேர்க்கணும். இவ்வாறு நடுநிலை இலக்கிய எதுன்னு பார்த்தோம்னா Na3AlF6 என்ற கிரையோலைட். இது Na3AlF6. அடுத்தாக CaF2 என்ற கால்சியம் ஃப்ளூரைடு அல்லது கால்சியம் குளோரைடையும் பயன்படுத்தலாம். இந்த நியூட்ரல் ஃப்ளக்ஸை அலுமினா உருகிய அலுமினாவுடன் சேர்த்து நாம் மின்னாற்பகுப்பு கலனில் எடுத்துக்கணும். இவ்வாறு எடுக்கும்பொழுது இந்த கலவினுடைய உருகுநிலை 2050 டிகிரி செல்சியஸிலிருந்து 950 டிகிரி செல்சியஸாக குறையும். அடுத்ததாக மின்கடத்தும் திறனும் அதிகமாகும். இதுதான் இந்த நடுநிலை இலக்கினோட யூசஸ்னான்னு பார்த்தோம்னா இதனுடைய உருகுநிலையை குறைப்பதும் மின்கடத்தும் திறனை அதிகமாக்குவதும் தான் அந்த நடுநிலை இலக்கினுடைய பயன். இது வந்து மின்னாற்பகுப்பு கலன். காரு மேல் பூச்சி பூசப்பட்ட இரும்பு தொட்டி தான் நம்ம மின்னாற்பகுப்பு கலனாக எடுத்துக்கிறோம். இந்த மின்னாற்பகுப்பு கலனில் காரூன் மேல் பூச்சியானது எதிர்மின் வாயாக செயல்படும். அவர் கிராஃபைட் தண்டுகள் நேர்மின் வாயாக செயல்படும். கிராஃபைட் தண்டு நேர்மின் வாயாக செயல்படுகிறது. இதில் உருகிய இந்த லைன் சுற்றி இருக்கிற இந்த பார்டர் லைன் தான் வந்து கார்பன் மேல் பூச்சி. கார்பனாலான எதிர்மின் வாய் அது கேத்தோடுன்னு சொல்கிறோம். நேர்மின் வாய் வந்து ஆனோடு. இந்த சிறிய அடிப்பாகத்தின் வழியாக உருகிய தூய அலுமினா பெறப்படுகிறது. இதனுடைய இந்த காலத்தில் உருகிய அலுமினாவும் கிரையோலைட் மற்றும் கால்சியம் ஃப்ளூரைடு உருகிய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மின்சாரம் செலுத்தப்படுகிறது. இவ்வாறு மின்சாரம் செலுத்தும் போது மின்னாற்பகுப்பு நடைபெற்று தூய அலுமினியம் அடிப்பாகத்தின் வழியாக பெறப்படுகிறது. இதில் கேத்தோடு நான் பார்த்தோம்னா எதிர்மின் வாய் கார்பன் லைனிங் சொல்கிறோம். மிக மெல்லிய கார்பன் மேல் பூச்சி தான் நம்ம எதிர்மின் வாயாக எடுத்துக்கிறோம். நேர்மின் வாய் எதுன்னு பார்த்தோம்னா ஆனோடு. இது வந்து கிராஃபைட் தண்டை வந்து நேர்மின் வாயாக எடுத்துக்கிறோம். அடுத்ததாக எலக்ட்ரோலைட் எடுத்துக்கணும். அந்த இரும்பு தொட்டியில் மின்னாற்பகுப்பு கலனில் மின்பகுளி என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம்னா கலவை Al2O3 அலுமினா மற்றும் கிரியோலைட் Na3AlF6 மற்றும் கால்சியம் ஃப்ளூரைடு சேர்ந்த உருகிய கலவையை நம்ம மின்பகுளியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மின்சாரம் செலுத்தும் போது இதன் அடிப்பாகம் வழியாக அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இங்கே வினை என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா முதல்ல அலுமினா அயனியாக்கம் நடைபெறும். Al2O3 என்றது Al3+ +O2- மாறும். இப்போது இந்த Al3+ என்பது எதிர்மின் வாயு நோக்கி நகரும். O2- என்பது நேர்மின் வாயு நோக்கி நகரும். இங்கே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடைபெறும். இங்கே கேத்தோட்டிக் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். அது 2Al3+ 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டு Al0 மாறும். அது அலுமினியம் தனிமமாக மாறுது. இந்த வினை வந்து ஒடுக்க வினைன்னு சொல்கிறோம்.
6 எலக்ட்ரான்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது 2 Al3 பிளஸ் ஆல. அடுத்ததாக நேர்மின் வாயில் நிகழக்கூடிய வினை ஓ டூ மைனஸ் என்பது 6 எலக்ட்ரான்களை இழந்து ஓ டூவாக மாறும். இந்த நேர்மின் வாயாக பயன்படக்கூடியது வந்து கிராஃபைட் தண்டு நேர்மின் வாயாக பயன்படுது, அதாவது கார்பன் என்பது நேர்மின் வாயாக பயன்படுது. இது நேர்மின் வாயில் கிடைக்கப்பெறும் ஓ டூ மைனஸ் உடன் வினைபுரிந்து சிஓ மற்றும் சிஓ டூவாக மாறும். இங்கே மொத்த எலக்ட்ரான்கள் 6 எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. இந்த 6 எலக்ட்ரான்களும் அலுமினியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அலுமினியம் தனிமமாக ஒடுக்கமடைகிறது. இந்த இரு வினைகள் தான் வந்து கேத்தோடிக் அண்டு ஆனோடிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். மின்னார் பகுதியின் போது கிராஃபைட் மின்தாண்டானது, அதாவது கார்பனானது ஓ டூவுடன் இணைந்து சிஓ டூவாக ஆக்சிஜனேற்றம் அடைவதால் நேர்மின் வாய் மெதுவாக கரைகிறதுன்னு சொல்லலாம். அது கிராஃபைட் தண்டு சிஓ டூ ஆக்சிஜனேற்றம் அடைவதால் இது மெதுவாக கரையும். ஒட்டுமொத்த வினை பார்க்குறோம். மின்னார் பகுதியில் நிகர வினை 4Al3 பிளஸ் பிளஸ் 6O2 மைனஸ் பிளஸ் 3C. சின்றது நேர்மின் வாய் கிராஃபைட்டு. இது அலுமினியமானது 6 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு அலுமினியம் தனிமமாக மாறும். கார்பனானது CO2வாக மாறுகிறது. Thank you for watching this video.